அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்னக்குடி, சின்னக்குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். முதல் ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன், லண்டனை சுற்றி பார்க்க போகிறேன். அந்த வீடியோன்ற தொடர்ச்சி தான் இது. பார்த்தீங்களன்னு சொன்னால், விடிகாலை இதில் 7 மணி நாங்கள் வெளிக்கிடும் பொழுது இப்போ ஒரு 7:45 அப்படி இருக்கும் இந்த டைம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பாலங்கள் இருக்குது அண்டு சொல்லி பாருங்கள், நிறைய பாலங்களை தான் இந்த லண்டனில் கூடுதலாக அண்டர் கிரவுண்ட் கூட இருக்கும். ரயில் எல்லாம் அப்படி தான் போகும், அண்டர் கிரவுண்டுகளுக்குள்ளால் தான் போகும். அதே மாதிரி மேலே வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி மேலேயும் ரோட் இருக்கும், கீழாலையும் வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி ரோட்டுகள் எல்லாம் இங்கே கூடுதலாக இருக்கும். இந்த ரோட்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்களாண்டா, A406. அந்த ரோட்டால் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். எங்கே போய் நிற்க போகிறோம், எது கடைசியாக நாங்கள் போய் சேர போகக்கூடிய இடம்னு பார்த்தீங்களாண்டா, உங்களுக்கே சிரிப்பு வரும், ஐல் ஆஃப் டாக். அதுதான் அந்த நாங்கள் போக போகிற இடத்தின் பேர். இந்த இடம் வந்து இங்கிலாந்தின் கிழக்கு லண்டனில் உள்ள தேம்ஸ் நதியில், நதிகள் இருக்கக்கூடிய அந்த நதி ஓடக்கூடிய இடத்துல 3 பக்கங்களிலும் ஒரு பெரிய வளைவால் சூழப்பட்ட ஒரு பெரிய தீபகற்பம் என்று கூடி இந்த நாங்கள் போய் சேரப்போகிற இடத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாய்களின் தீவு என்று கூடி இதை சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஐல் ஆஃப் டாக் என்று தான் இதன் பேர். அந்த காலத்தில் நாய்கள் இந்த இடங்களில் இருந்ததாக கூறப்படுது, தகவல்கள் சொல்லுது. இப்போ வந்து இனி இல்லையாண்ட பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. லண்டனிலையும் பிச்சைக்காரர் இருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் வந்து சிக்னலில் நிற்கும் போதே அது அங்கே வந்து அந்த காரை நிப்பாட்டி காசு கேட்குறதுக்கு மாக்கள் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இப்படி பரவலாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த வளைவால் அப்படியே நேராக போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கம்பியை லட்டிச்சு நல்ல பாதுகாப்பாக தான் அந்த பாலங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 1520 ஆங்கிலேய அரச குடும்பத்தை கொண்டு செல்ல தயாராகும் கப்பல்கள் இந்த தீவின் தெற்கு கரைகளில் நிறுத்தப்பட்டதாகவும் பதிவுகள் சொல்லுது. அந்த இடத்துல கப்பல்கள் எல்லாம் போய் வர்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் கூடி அந்த கப்பலில் ஏறி காசு கொடுத்து கப்பலில் ஏறி அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி சுற்றி பார்க்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் வேறு அலுவலா போகிறதால நாங்கள் அதுக்கு போகல, அது புக் பண்ணி எல்லாம் செய்து அதுக்கு கப்பலில் ஏறி போகிறேன்டா புக் பண்ணி போகணும். இன்னொரு நாளைக்கு டைம் இருந்தால் காசும் இருந்தால் போய் பார்ப்போம் என்ன அப்படி என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்தால் நாங்கள் போகிறத பாருங்கள். கூடுதலாக அந்த நாங்கள் போகிற ரோட்டில் பஸ் லேன் இருக்கும். அந்த பஸ் லேனால் நாங்கள் போனோமா இருந்தால் எங்களுக்கு 65 pounds நாங்கள் பே பண்ணோம் அந்த பஸ் லேனுக்குள்ளே போகக்கூடாது. அதேமாதிரி அந்த சின்ன சின்ன கோடு கோடாக போட்டிருக்கு ரோட்டில், அது வந்து கேமரா போட்டிருக்கும். அந்த கேமரா வந்து அந்த லிமிட், அவங்க சொல்கிற அந்த 50 இல்லாட்டிக்கு 30 அல்லது 20 மைலேஜ் அண்டு போட்டிருந்தால் நாங்கள் அதை விட கூட ஓடினோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கும் 65 pounds பே பண்ணணும். ஆனபடியாக மிக அவதானமாகத்தான் நாங்கள் இந்த லண்டன் சிட்டிக்குள்ளே ஓடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிக்குள்ளே நாங்கள் வாரதுன்னு சொன்னால் சனி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ எங்களுக்கு, இல்லைன்னு சொன்னால் ஓ நாங்கள் இங்கே இந்த சிட்டிக்குள்ளே நாங்கள் வாரோம்னு சொன்னால் நாங்கள் காசு பே பண்ணி போட்டு தான் இந்த இடத்துக்கு உள்ளுக்கு வரணும். எங்களோட கார்களை நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னால் அதுக்கு ஆன்லைனில் நாங்கள் பே பண்ணணும் காசு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் டீசல் வாகனம் ஒன்றும் இந்த சிட்டிக்குள்ளே வரையலாது, அது கட்டாயமாக அவங்களோட இதன்படி இந்த சிட்டிக்குள்ளே டீசலில் ஓடக்கூடிய வாகனங்கள் ஒன்றும் உள்ளுக்கு வரையலாது. அப்படியும் இந்த சிட்டிக்குள்ளே இருக்குது, பெட்ரோல் வாகனங்கள் ஓடலாம். அதனால் கூடுதலாகவே லண்டனில் டீசல் வாகனம் எல்லாம் இப்போ எல்லாம் அதை வாங்குறது இல்லை ஆட்கள். கூடுதலாகவே பெட்ரோல் வாகனங்கள்லாம் வச்சிருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் டீசல் வாகனத்துக்கு அட்புளு என்று சொல்லி ஒன்று விடணும், விட்டு தான் அந்த வாகனங்களை நாங்கள் ஓடணும். ஏன்னு சொன்னால் இந்த லண்டன் மாநகரின்
சூழல் பாதுகாப்பை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான விடயங்களை இவர்கள் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு நெடுகிலும் சொல்லி கொண்டிருக்கேன், சிட்டி சிட்டி சிட்டின்னு சொல்லிக்கொண்டா இங்கே எல்லா மரங்கள் இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்கள். உண்மையிலுமே இதில் லண்டனில் இருக்கிற ஆக்களுக்காக நான் இது சொல்லல, வேறு நாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு எங்கட இந்தியாவிலேயோ இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்காக தான் நான் இது சொல்கிறேன். நீங்கள் லண்டனில் இருக்கிற ஆக்கள் நினைக்கலாம் என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியும் உதயன் சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கள். ஆனால் சத்தியமாக இந்த நாட்டில் இருக்கிற எங்கடைய ஆக்களுக்காக இல்லை, வேறு நாடுகளில் இருக்கிற ஆக்கள்லாமே நானெல்லாம் முந்தி லண்டன்டா எப்படி இருக்கும் அண்டு யோஜனை சும்மா சொல்லல. உண்மையாகவே நான் நினச்சேன்னா லண்டனில் மண் இல்லையோண்டு அவ்வளவு ஒரு சின்ன புத்தி ஒன்று முந்தி இருந்தது. அதே மாதிரி சில பேருக்கு இருக்கலாம், இப்போ எல்லாம் நல்லா மச்சுவட்டான ஆக்கள் தான். ஆனாலும் நான் நினைச்சது அப்படி நினைச்சேன்னா நானபடியாக இந்த தெரியாத லண்டனை தெரியாத ஆக்களுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இதில் நாங்கள் போய்கொண்டிருக்கிற ரோட்டு வந்து டியூவல் கராச்வே. இந்த கரையில் கம்பி மாரி அடிச்சிருக்கு பாருங்க, அந்த கம்பி மாரி அடித்து இப்படியே நேராக போய்கொண்டிருக்கோம். இது வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் கார் ஓடும்போது டெஸ்ட்டுக்கு எல்லாம் இது வரும், இந்த கேள்விகள் எல்லாம் வரும். இப்போ நாங்கள் மேலே போய் அப்படியே நேராக போய்கொண்டிருக்கிறோம். போய் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நெருங்கிட்டேன், சிட்டியை நெருங்கிட்டேன் வந்து இனி பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் நிறைய வரும். நீங்கள் இந்த ரோட்டு வழியாக சின்ன சின்ன கோடு கோடாக இருக்கிறத பார்த்தீங்களேண்டா அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு வயிற்று கலக்கத்தை கொடுக்கும். என்னண்டா இதால் நாங்கள் ஃபாஸ்ட்டாக போனோம்னு சொன்னால் காசு கட்டணும் தானே, அப்போ மெதுவாக போவோம். இப்போ பாருங்கள் இது வந்து அண்டர் கிரவுண்ட், இதுக்குள்ளே லைட் எல்லாம் போட்டபடி இருக்கும். எங்களுக்கு இதில் வந்து கார் எதுவும் பழுதாக போனால் இந்த சைட்டில் இந்த பாருங்கள் அதில் டெலிஃபோன் மாரி எல்லாம் இருக்கும் அங்கால அதில் கொண்டு அதில் போய் நாங்கள் இதண்டலாம். கூடுதலாக அப்படி ஒரு நாளும் நான் காண இல்லை அப்படி வாங்கினங்கள் இந்த அண்டர் கிரவுண்டுக்காக பழுதாக போனதை. நடந்தாலும் உடனே வந்து போலீஸோ இல்லாட்டிக்கு இந்த ரோட் மெயின்டைன் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் வந்து எடுத்துருவினோம். எனக்கு சும்மாவே பயமாக இருக்கும் இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளால் போயிருக்கலாம், இது கார்கள் பழுதாக போயிருமோன்ட்டு மெனசுக்குள்ளே நினைச்சு கொண்டு போவேன். அப்படி சில நேரம் ஒரு பயங்கள் வரும் அந்த அண்டர் கிரவுண்ட் இருட்டாக இருக்கும் ஆனால் லைட் எரிஞ்சோண்டு இருக்கும், அது ஒரு பயமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஒரு பயமாக தான் இருக்கும். நான் எந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் மெட்டாக்கள் பயப்படாத ஆக்களுக்காக நான் சொல்ல இல்லை. இது வந்து மேலே பாலம் போகுது பாருங்கள், கீழால் வாகனம் போகுது. இந்த நாள் வந்து உண்மையிலுமே ஒரு சிறப்பான நாள், நல்ல சமர் வந்துட்டு தானே, அப்போ நல்ல வெயிலும் இருக்குது. அதே நேரம் பாருங்கள் மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல ஒரு குளிர்மையான மழை வரப்போகுது மாதிரி இருக்குது ஆனால் வராது. என்னென்னு சொன்னால் வானிலை அறிக்கையை நான் பார்த்துட்டு தான் பழிக்கிட்டு இருக்கேன். என்னென்னு சொன்னால் அன்றைக்கு ஃபுல்லாக மழை இல்லை, நல்ல வெயில், காலநிலை நல்லா இருக்கும். அப்படியான ஒரு நாள் பார்த்து தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் சாதுவாக மழை தூறினது, கொஞ்சம் மங்கால போக தூறினது. நாங்கள் மழை வரப்போவதோ ஒன்று யோசித்தோம் ஆனால் நின்றுட்டு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கண்டு. கட்டிடங்கள் எல்லாம் உள்ளுக்கு வர 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 உயரமாக வந்துட்டுருக்கும். மேலே 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 கட்டிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கண்ணாடி ஃபிட்டிங்காக தான் இருக்கும், பார்த்தா ஒரு பயம் பெறும் ஆனால் எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டவர் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலுமே நான் சில நேரம் இந்த காரில் போயேங்க நினைக்கிறேன், என்னடா இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி, அவ்வளவு ஒரு மனதுக்கு நல்ல ஒரு அழகான இடம் இந்த இடங்கள் எல்லாம். காரை எடுத்துகிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுற்றி பார்த்தீங்களேண்டா இங்கே இருக்கிறார்கள், உண்மையிலுமே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நெடியிலுமே நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இடங்களை பார்க்கணும் கட்டாயம். ஒரு நாள் என்றாலும் நாங்கள் கட்டாயம் வெளியில் போகணும். நாங்கள் முந்தியெல்லாம் நான் ஒரு நாளும் போகிறதில்லை, ஏனண்டா அவ்வளோத்துக்கு வேலை, பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விடணும், சரியான வேலை, அப்போ அதால் போகிறதில்ல. இப்போ இனி நாங்கள் போகணுமென்று நானே நினச்சிருக்கிறேன்டா. கூடுதலாக நாங்கள் வெளிநாடு வழியே இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வேலை செய்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் அன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் வெளியில் சொல்லிக்கொள்கிறேன் இல்லை, ஏன்னு சொன்னால்
வெக்கமோ தெரியல, ஆனால் நான் சொல்கிறதுக்கு வெக்கப்பட மாட்டேன். என்னென்னு சொன்னால் இந்த நாட்டில் யாருமே கஷ்டப்படாமல் இல்லை, ஒருத்தரும் கஷ்டப்படாமல் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியில் சொல்கிறே இல்லை. ஆனபடியாக கிழமையில் ஒரு நாளாவது நாங்கள் இப்படி வெளியில் போகணும், ஆறாவது கஷ்டப்படையில் நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம்ன்ட்டு ஒரு ஆள் நெஞ்சில் கையை வச்சு சொன்னால் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏனண்டா கடைக்காரர்ன்னு சொன்னால் காலமே 5 மணிக்கு போவினோம் கடைக்கு, இரவு 9 மணி மட்டும் அந்த கடையில் வேலை செய்வினோம், சூப்பர் மார்க்கெட் வழியவோ இல்லாட்டிக்கு ரெஸ்டாரண்ட்டோ எங்கேண்டாலும். ஆனால் காசு தான் எங்களுக்கு வரும், இப்போ கடையில் நாங்கள் வேலை செய்கிறோம்னா எங்களுக்கு காசு வரும், ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்காது அண்டு நான் நினைக்கிறேன். ஏனண்டா தொடர்ந்து நாங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னண்டு சந்தோஷம் வரும், எங்கேயாவது போகணும் வரணும் இல்லாட்டிக்கு ஒரு நாளாவது எங்களுக்கு லீவ் இருக்கணும்னு பார்த்தோம்னு சொன்னால் நல்லா அடித்து நொந்து நூலாக போய் 50 வயசுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஒரு அறிவுண்டு வரும், ஓ நாங்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டோம் உண்டு. ஆனபடியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை என்ஜாய் பண்ணணும், அது நாங்கள் சொன்னால் விளங்காது, அவர் அவர்களுக்கு அது அனுபவப்பட்டால் தான் இந்த அனுபவம் வரும். ஏன்னாட்டா எனக்கெல்லாம் சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் குடும்பம், ஓ ஐயோ நாங்கள் இந்த ஒரு மனத்தியால் நாங்கள் உழைச்சோமெண்டா ஏதாவது செய்யலாம், இந்த ஒரு மனத்தியால் உழைச்சோமெண்டா ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சுக்கொண்டே இருப்பேன். ஆனால் அது சரியான பொய், நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்கணும், நாங்கள் இந்த உடம்பை நாங்கள் இந்த பிறப்பு எங்களுக்கு நாங்கள் அனுபவிக்கிறது தான், எங்களோட பிள்ளைகள் நாங்கள் எங்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை படிப்பிக்கத்தான் வேணும், அதெல்லாத்தையும் செய்யத்தான் வேணும், நாங்களும் ஜாலியாக இருக்கத்தான் வேணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு யாரும் செய்ய போகிறது கிடையாது. ஆனபடியாக நாங்கள் இதை சுற்றி பார்க்குறதுல எல்லாரும் நான் சொல்கிறேன், எல்லாரும் கிழமையில் ஒரு நாளைக்கு சுற்றி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா மழை தூறி கொண்டிருக்கு இந்த இடத்துல, கண்ணாடியில் கார் கண்ணாடியில் பாருங்கள் துளி துளியாக விழுகுது, ஆனால் கொஞ்சம் நேரம் போக அது நின்றுடும். என்னென்னு சொன்னால் இந்தியான் காலநிலையில் மழை இல்லை, ஆனபடியாக மழை வராது. இப்படியே நாங்கள் மேலே உயர்ந்து உயர்ந்து கீழே போகும், மேலால பாலம் போகுது பார்த்தீங்களா, மேலாலேயும் வாகனங்கள் போகுது பாருங்க, மேலே எப்படி இருக்கான்னு பாருங்க, சும்மா தரமாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. டவர்கள் எல்லாம் நிறைய இருக்கும் இஞ்சால சைட்டில், கீழால தண்ணியும் ஓடும், ஆறும் இருக்குது. சில பாலங்களில் பார்த்தீங்களா கீழே தேம்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கும், மேலே வாகனங்கள் போய்கொண்டிருக்கும், அதுக்கு மேலே இன்னும் ஒரு பாலம் போட்டு அதால் இன்னொரு வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி தான் இப்போ நீங்கள் முதல் இதுக்கு முதல் கொஞ்சம் முன்னுக்கு போயிருக்கலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒவ்வொரு ஜங்ஷன் வந்து இணையும், இந்த நான் நேராக போய்கொண்டிருக்கிற ரோட்டால் இன்னொரு இடத்துல இருந்து வாகனங்கள் வந்து இப்படியே இந்த ரோட்டில் இணையும். இந்த ரோட் வந்து சிட்டிக்கு போகிறதுக்குரிய ரோட், ஆனபடியாக அந்த ஒவ்வொரு சைட்டால் ஒவ்வொரு ஒரு இடங்களில் இருந்து இந்த வாகனங்கள் வந்து இதுக்குள்ளே இணையும், இணைஞ்சு இப்படியே போய்கொண்டிருக்கும். மற்றது பாருங்கள் இந்த இடங்களில் எவ்வளவு மரங்கள் இருக்குது, மரங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். லண்டனில் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வழிக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பார்க்குகளால் வந்து நடந்து வருவமாக இருந்தால் கட்டாயம் சிட்டிக்குள்ளே வரலாம். நான் ஒரு நாள் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பாக்குக்களால் வழுக்கிட்டு இன்னொரு பாக்குக்கு போகிறதுக்குரிய பாதை இருக்குது, ஆனபடியாக அதுக்குள்ளால் அப்படியே வந்து வந்து சிட்டிக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு மரங்களும் பாக்குகளும் நிறையவே இருக்குது. அது அந்த பாக்குகளுக்கு செலவழிக்கிற காசு பார்க்க மாட்டீங்களா அவ்வளவுக்கு, அந்த புல்லுகள் எல்லாம் வெட்டி நீட்டாக அந்த பாக்குகள் எல்லாம் பராமரிப்பினம் பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. இனி இனித்தான் கட்டிடங்களே வரப்போகுது பாருங்க, அவ்வளவு மரங்கள் ரெண்டு பக்கமும் பச்சையாக இருக்குது. அது சினோ வர்ற காலத்தில் இந்த இலியல் ஒன்றும் இருக்காது, எல்லாம் இந்த விறகு தடியல் மாதிரி இருக்கும், எல்லாம் பட்டை மரங்கள் மாதிரி இருக்கும். பிறகு சமர் வந்தோடனே டக்கண்டு எல்லாமே தழுத்து பச்சை பசையலண்டு இருக்கும். குளிர்காலமும் ஒரு வடிவு தான் லண்டன், அதே மாதிரி சமர்லையும் லண்டன் ஒரு வடிவு தான். இப்போ நான் உங்களுக்கு இதை வடிவாயினி
சிட்டி கிட்டிட்டுது. அதால் நான் உங்களோட இந்த முக்கியமான சில இடங்களை அப்படியே வடிவாக காட்டி கொண்டு வரேன், நீங்களும் பார்த்து கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது இடங்கள் பார்க்கணுமென்று நீங்கள் நினைச்சிங்களண்டா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. எனக்கு இதில் நல்ல விருப்பம் இந்த இடங்கள் சுற்றி பார்க்குறது. நீங்களும் ஏதாவது ஐடியாக்கள் தந்தீங்களன்னு சொன்னால் நான் அந்தந்த இடங்களை போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் பார்க்குறாக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எப்படி இருக்குது, நான் கதைக்கிறது நல்லா இருக்கா, இல்லாத ஏதாவது மாற்ற வேணுமா, எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏனண்டா எனக்கு ஜாலியாக இருக்குது, இப்படி சுற்றி பார்க்குறது நல்லா இருக்குது. என்னென்ன இடங்களை பார்க்க வேணுமென்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அது வடிவான இடங்கள், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்படியான இடங்கள் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்கள், நானும் போய் பார்க்குறேன், அதோட வீடியோ எடுத்து போகிறேன். அப்போ வேறு யாக்களும் பார்ப்பினும் நல்ல வடிவான வடிவான கிராமங்கள் நல்ல இடங்கள் இருந்தால் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கட்டாயம் நான் போய் பார்க்குறேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you.
வீடியோ முடிச்சு கொள்ள போற மக்களே, இந்த இடம்தான் ஐ லவ் டாக். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எங்களுடைய அலுவலை முடிச்சுட்டு இனி திரும்ப மீண்டும் லண்டன் பிரிட்ஜ் ரோட்டால் போக போகிறோம். அந்த ரோட்டை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் மக்களே. நன்றி, வணக்கம்.